இலங்கையில் நடைமுறைக்கு வரும் புதிய திட்டம். கொழும்பை சுற்றி வளைத்த போலீசார் விடுத்த எச்சரிக்கை. வடக்கில் சூறாவளி எச்சரிக்கை, வலியான முக்கிய அறிவிப்பு. விரைவில் நாட்டை கைப்பற்ற போகும் மகிந்தவின் சகோதரர் வெளிவந்துள்ள தகவல். மின் கட்டணத்தை அதிகரித்தே ஆக வேண்டும், மின்சார சபை தலைவர் கடும் பிடி. நாட்டில் பணிபுரியும் வீட்டு பணியாளர்களின் பணி நிலைமைகள் மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் விசேட முறைமையொன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்காரு தீர்மானித்துள்ளார். அதற்கான அனுமதி பத்திரத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்துமாறு தொழிலாளர் ஆணையாளர் நாயகத்திற்கு அமைச்சர் பணிப்புரை விடுத்துள்ளார். அமைச்சின் மாதாந்த முன்னேற்றம் உழாய்வுகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் தொடர்பான கலந்துரையாடலின் போது இந்த முறைமையை தயாரிப்பதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. தற்போது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினூடாக வெளிநாட்டு வேலைகளுக்கு வீட்டு பணியாளர்களாக அனுப்பப்படும் தொழிலாளர்களின் பாதுகாப்பு கையாள்வதற்கான முறைமை ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்ற போதிலும் வீட்டு பணியாளர்களை விசாரிப்பதற்கான முறைமை இல்லாமை குறித்தும் அமைச்சர் கவனம் செலுத்தியுள்ளார். இதன்படி உள்ளூர் வெளிநாட்டு பணியாளர்களை விசாரிப்பதற்கான அமைப்பை தயாரிக்குமாறு அமைச்சர் தெரிவித்துள்ளார். சமாதானத்தை சீர்குலைக்கும் வகையில் எந்த ஒரு தரப்பும் போராட்டங்களை இன்றைய தினம் மேற்கொண்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரிக்கை விடுத்திருந்தனர். சந்தர்ப்பத்திற்கேற்ற வகையில் அந்த தருணத்திலேயே உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்படும் என கொழும்பு பிராந்தியத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் ஏஜி கே சந்திரகுமார் தெரிவித்தார். எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுப்பதற்காக எந்த ஒரு தரப்பினும் அறிவித்தல் விடுத்த மாத்திரத்தில் போலீஸ் திணைக்களம் பதற்றமடையாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்கு போலீசாருக்கு கூடுதல் நேரம் செல்லாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். மன்னாரிலிருந்து காங்கேசந்துறை, திருகோணமலை, மட்டக்களப்பு மற்றும் பொத்துவில் வரையான கடல் பரப்புகளில் மறு அறிவித்தல் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. கிழக்கு கடற்பிராந்தியத்தில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வுநிலை சூறாவளியாக வலுவடைவதால் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குடித கடல் பிராந்தியத்தில் காற்றின் வேகம் மணத்தியாலத்துக்கு 80 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு கடற்பரப்பில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடும் மீனவர்களை உடனடியாக திரும்புமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வடமாகாணம் மற்றும் திருகோணமலை மாவட்டத்தில் சில இடங்களில் இன்று 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாக கூடும். அத்துடன் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இடக்கிடையே மணித்தியாலத்திற்கு 50 தொடக்கம் 60 வரை கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. பசில் ராஜபக்சவை நீதியமைச்சர் பதவியிலிருந்து நீக்கியதன் விளைவாக நாடு தற்போது வங்குரோத்து நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் துடுகெமனுவின் தம்பியான பசில் விரைவில் நாட்டை கைப்பற்றுவார் எனவும் இலங்கை செய்தியாளர் சபையின் தலைவர் கலாநிதி மகிந்தபத்ரன தெரிவித்துள்ளார். அத்துடன் பசில் ராஜபக்சவிற்கு சர்வதேச நாணய நிதியம் கடனுதவி வழங்க இணங்கியிருந்த வேளையில் அவரை நிதியமைச்சர் பதவியிலிருந்து நீக்கியமை நாட்டை திவாலாக்கியது. துடுகெமனு மன்னருக்கு எதிராக நிகரான தலைவர் மகிந்த ராஜபக்சவின் எளிய சகோதரர் பசில் ராஜபக்ச. இலங்கையில் உள்ள தற்போதைய தலைவர்களில் நாட்டை பற்றிய தொலைநோக்கு பார்வை கொண்ட புத்திசாலி தலைவர் பசில் ராஜபக்ச. எதிர்காலத்தில் நாட்டின் தலைவராக அவர் வருவார் எனவும் இவர் இதன் போது தெரிவித்துள்ளார். அடுத்த வருடம் முதல் மின்கட்டணத்தை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்த போதிலும் தாம் அதற்கு அனுமதி வழங்கவில்லை என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகரத்நாயக்க தெரிவித்திருந்தார். அத்துடன் மக்களை அச்சத்துக்குள்ளாக்கி மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கு அரசியல்வாதிகள் முயற்சித்து வருவதாகவும் அரசியல்வாதிகளின் இத்தகைய அச்சுறுத்தல்களுக்கு மக்கள் பலிக்கடையாக கூடாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அடுத்த வருடம் 24 மணி நேரம் மின் விநியோகத்தை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதால் கட்டணத்தை அதிகரிக்க வேண்டும் எனவும் அவ்வாறு செய்யாவிடில் மின் விநியோகத்தை நடைமுறைப்படுத்த முடியாது என்று மின்சார சபையின் தலைவர் நலிந்த இளங்கக்கோன் தெரிவித்தார். தற்போது மின்சார சபை பாரிய நிதி நெருக்கடியை எதிர்நோக்கி வருவதாக தெரிவித்த அவர் சபையின் செலவுகளை ஈடுகட்டுவதற்கு மின் கட்டண அதிகரிப்பு தவிர்க்க முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். மின்சார சபை குறைந்த விலையில் ஓரளவு மின்சாரத்தை வழங்குவதாலும் செலவுகளின் அதிகரிப்பிற்கேற்ப 2013 முதல் முறையாக மின் கட்டணத்தை அதிகரிக்காததாலும் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். அத்துடன் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவும் மின்சக்தி அமைச்சும் இணைந்து மின் கட்டண உயர்வை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் நடைமுறைக்கு வரும் புதிய திட்டம். கொழும்பை சுற்றி வளைத்த போலீசார் விடுத்த எச்சரிக்கை. வடக்கில் சூறாவளி எச்சரிக்கை, வலியான முக்கிய அறிவிப்பு. விரைவில் நாட்டை கைப்பற்ற போகும் மகிந்தவின் சகோதரர் வெளிவந்துள்ள தகவல். மின் கட்டணத்தை அதிகரித்தே ஆக வேண்டும், மின்சார சபை தலைவர் கடும் பிடி.